கடை மிகுதியாலோ இல்லை அன்பரின் கதறல் கேட்டிடுதே நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே யோவான் 8:36 குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யா உண்மையாகவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு மனுஷன் நம்மளை என்ன பண்ண முடியாது. 2012 அமெரிக்காவில் ஒரு புயல் வந்துச்சான். 2012 கடந்த பல வருடங்களுக்கு முன்னால் கடவுளில் தானே புயல்னு ஒரு புயல் வந்தது. அந்த தானே புயல் எப்படி அடிச்சனா 240 கிலோமீட்டர் ஸ்பீடு, காற்றோடைய ஸ்பீடு. வீட்டுக்கு பிள்ளைக்கு ஷெட்டில் இருக்கிற அந்த தகடு அப்படியே அவுந்துட்டு போச்சான். தென்னந்தப்புக்கில் ஒருத்தர் தேங்காய் விழுதுன்னு எடுக்க போனார். அந்த ஷீட் அப்படியே பறந்து போய் ஒரு தலையை தனியாக வெட்டிடுச்சு. அங்கே எங்களுடைய பிரதிநிதி ஒரு தம்பி இருக்கார், எங்களுடைய ஏஜென்ட்டு. ராத்திரி ஃபுல்லாக கரண்ட் இல்லை, கரண்ட் 3 மாதம் ஆச்சு வர்றதுக்கு. எல்லா கம்பியங்களும் சாஞ்சிட்டு மழை காற்று. அப்படி ஜன்னலை திறந்து பார்த்தா அப்படியே தகடும் பிச்சுக்கிட்டு போகிறது தெரிஞ்சுதான். அப்படியே காற்றுல போய்கிட்டே இருக்கான். அவன் சொல்கிறான், ராத்திரிலாம் கரண்ட் இல்லாமல் படுக்கவே இல்லையா, உட்காரவே இல்லையா, அப்படியே உட்கார்ந்துருந்தானான், பயந்து நெருங்கி. அதேமாதிரி 2012 பெரிய புயல், கார்லாம் பறக்குது, பைக்கெலாம் பறக்குது, சைக்கிளெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல. அமெரிக்காவில் மரங்கள் அப்படியே புத்து போய் உளுந்துக்கிட்டே இருக்குது, மரம் கிளைகளெல்லாம் பறந்து பறந்து போகுது. வீடுகள், வீக்கான வீடு, 60 வருஷம் 70 வருஷம் வீடெலாம் உடஞ்சி உழுது. ஒரு தாய் 3 பிள்ளைகளோடு ஒரு வீட்டில் இருக்காங்க, வெளியே போக முடியாது. அந்த மரங்கள் இடிந்து இடிந்து உழுது. அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், 3 பிள்ளைகளையும் படுக்க வச்சுட்டு மேலே படுத்துக்கிட்டாங்களாம். தனக்கு கீழே 3 பிள்ளைகளையும் படுக்க வச்சு பெட்ஷீட் போட்டு மூடிட்டாங்களாம். மேலே இந்த அம்மா படுத்துக்கிச்சான். படுத்ததால் உடைஞ்சி விழுந்ததெல்லாம் அந்த அம்மா மேலே உழுது. மண்டை உடையுது, கையை உடையுது, ரத்தம் போய்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு டேமேஜும் இல்லை. பயங்கர வலி, பயங்கர வேதனை. அந்த நிமிடங்கள் முடிந்த பிறகு அந்த அம்மா அந்த இடத்த விட்டு எழுந்து தன் பிள்ளைகளை அனுப்பி யாராவது கொஞ்சம் உதவிக்கு கூப்பிடுங்க, வெளியே போயின்னு பிள்ளைகளை அனுப்பிச்சான். அந்த அம்மா உடம்பில் ரத்தம் போய்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஊரில் ஒன்னாட்டிட்டு இருக்க மாதிரி அன்றைக்கி ஆம்புலன்ஸ் வந்து அந்த அம்மா கூட்டிகிட்டு போய் காப்பாற்றிச்சான். அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து அணைப்பது போல் நான் உங்களை காத்துக்கொள்கிறேன். அந்த கழுகானது 5 கிலோமீட்டர் உயரத்துக்கு இருக்கும், 5 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும். 5 கிலோமீட்டருக்கு அந்த கண்ணுடைய கூறு. பறவைகளில் பெரியது கழுகு, பறவைகளில் சிறிய கண் கழுகு. பெரிய பறவை கழுகு, அந்த கண் ரொம்ப சின்னது. அதனுடைய பார்வை ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குமா, 5 கிலோமீட்டருக்கு மேலேருந்து பார்க்குமா அந்த கோழி தன் குஞ்சுகளை எப்படி வச்சுருக்குன்னு பார்க்குமா. முதல் நாள் பக்கத்திலே வச்சுருக்கோம், 1 நாள் 2 நாள் கழிச்சு ஜஸ்ட்டு கொஞ்சம் தள்ளி போகும், 1 வாரம் கழித்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும், இன்னொரு 10 நாள் கழித்து கொஞ்சம் தள்ளி போகும், 20 நாள் கழித்து அதை விரட்டி விட்டுரும், கொத்திடும் பக்கத்தில் வந்தால் போய் இர தேடுன்னு. அது முதலேருந்தே இர தேடி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது அந்த கோழியை பார்த்திங்கன்னா அந்த கோழி அடை வச்சவங்களுக்கு தெரியும், குஞ்சு பிறந்தால் அந்த கோழி கக்க கக்க கக்கங்க அந்த அலகை வச்சு மண்ணை கிண்டி கிண்டி விடும். அந்த இரையை எடுக்க அந்த கோழிக்கு சொல்லி கொடுக்கும். பக்கத்திலே இருக்கும், அந்த பார்வை பக்கத்திலே இருக்கும். அந்த முதல் நாள் குஞ்சு ரொம்ப சின்னதாக இருக்கும், 1 வாரம் போகிறது கொஞ்சம் பெருசாகும். அப்போ ஜஸ்ட் இந்த சர்ச்சோடைய தூரத்துக்கு அந்த பக்கம் போகிறேன் அது அனுமதிக்கும், அவ்வளோதான் போகும். பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த கழுகானது 5 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து பார்க்கும். 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தாலும் ஒரு 3 நிமிஷம் ஆகும். 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த கழுகு வந்தாலும் ஓன்னு வந்தாலும் இது வந்து கோழியை பார்க்கும், தன்னை பார்க்கும், இறையை தேடும், குஞ்சை பார்க்கும், மேலேயும் பார்க்கும். அந்த கழுகு எப்படி வருதுன்னே தெரியாது. அந்த வர்ற கழுகுக்கு அந்த பக்கத்தில் வரும்போது ஒரு பெரிய ஓன்னு ஒரு சத்தம் கொடுக்கும். அந்த சத்தத்தை கேட்டு எந்த குஞ்சிலாம் அம்மாவின் சத்தத்துக்கு செவி சாய்த்ததோ அது செட்டைகளில் வந்து நின்றோம், அது சிறையறக இப்படி விரிச்சிரும். அது வந்து அது நின்று பாதுகாத்துற ஒரு குஞ்சும் போகாது. எந்த குஞ்சு பாதுகாக்கலையோ, எந்த குஞ்சு அம்மாவுடைய சத்தத்தை கேட்காம சுதந்திரமாக சுத்துதோ அந்த குஞ்சு அந்த கழுகு தூய்ப்பா, அது லைஃப் முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி தான் வானத்தை மேம்படைத்த ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை பாரு, என் நிலைமையை பாரு, நீ இப்படிலாம் வாழு. கலாத்தியர் 5:19 சொல்கிறாரு,
மாம்சத்தின் இச்சைகள்ங்கிறார். இது டூ நாட் என்டர் த கிங்டம் ஆஃப் காட். ஆண்டோடைய நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. பச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், பொய், களவு, திருடுன்னு சொல்கிறார். இதில் முதல்ல ஒரு பாதி நம்மகிட்ட யார்ட்டையும் இருக்காது, மோஸ்ட்லி இருக்காது. அதுக்கப்புறம் துர்க்குணம், பொறாமை, எரிச்சல், சண்டை, இதெல்லாம் இருக்கிறப்ப எங்கே போக முடியாது? ஏன்னா ஆண்டவர் சொல்ல துன்மார்க்கன் கர்த்தர் தூரமாக இருக்கிறார். நீதிமொழிகள் 15:29 சொல்கிறார், துன்மார்க்க கர்த்தர் துன்மார்க்க எனக்கு சம்மந்தம் இல்லை, துன்மார்க்குடைய பலிகள் எனக்கு கேட்காது, துன்மார்க்கருக்கு நான் தூரமாக இருக்கிறேன், துன்மார்க்க நான் பக்கத்தில் சேர்க்கறது இல்லை, துன்மார்க்கனோட எனக்கு எந்தவித உறவும் இல்லைங்கிறார். அப்போ ஆண்டவர் நம்ம கூட ஏன் இல்லை, ஏன் சத்தத்தை கேட்கலைன்னா அவர் சொல்கிறார், இப்போ உனக்கு வேதனை வருது, துன்பம் வருது, கண்ணீரான வாழ்வு வருது, அந்த அவேர்னஸ் கொடுக்குறார். அந்த அவேர்னஸ் கொடுக்குறப்போ நம்முடைய பாவங்களை விட்டு, அசுத்தங்களை விட்டு, கண்ணீரை விட்டுட்டு ஆண்டவரோடு இணைந்து வர்றப்போ சங்கீதம் 19:12 சொல்லுது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நீதிமொழிகள் 28:13 சொல்கிறாரு, பாவங்களை மறைக்கிறவன், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. எப்போ நம்ம நினைக்கணும், ஆண்டவர் எதுக்குப்பா நான் கூப்பிட்றேன், எனக்கே நீங்கள் விடுதலை தரல. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் பாவியில் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாருங்கிற வார்த்தை உண்மையும் எல்லாங்கிருப்புக்கும், நான் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி தன் ஜீவனான தன் குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுத்தார். தன் சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு, யோவா 3:16 சொல்கிறப்போ, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளே. அன்புக்குரியவர்களே, நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எப்பெல்லாம் நம்மை ஒப்பு கொடுக்குறோமோ, எப்பெல்லாம் எதுக்குப்பா என் சத்தத்தை கேட்கலை, எனக்கே ப்ரெஷர், எனக்கே தைராய்டு வியாதி, எனக்கே மூட்டு வலி, எனக்கே சுகர், என் வீட்டில் ஏன் அமைதி இல்லை, நான் நல்ல மனிதனாக தானே இருக்கேன், இப்போ கூட காணிக்க போட்டேனே, எனக்கே அமைதி இல்லை. அதாவது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சங்கீதம் 149:44 சொல்கிறாரு, உம்முடைய சாட்சிகள் நீதி என்னென்றைக்கும் என்னை உணர்வுள்ளனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். என்ன இருக்கணும், எதுக்கு எனக்கு பிரச்சனை? உணர்வு, அதுதான் உணர்வு. நெருப்பு போய் தொடுமுன்னா டக்குன்னு கை எடுத்துடுறோம். இது கஷ்டம்னு தெரியுது, அந்த கஷ்டத்தை பார்த்து அந்த உணர்வின் படி வெளியே வந்துடணும். எப்போல்லாம் நம்ம அப்படி உணர்வுள்ளவளாக வெளியே வர்றோமோ அப்போல்லாம் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அப்போல்லாம் தான் வாழ்வு கொடுக்கும். அந்த லூக்கா 16:16 ஐஸ்வர்யவான் தரித்திரன் ரெண்டு பேர், லாசருங்கிற தரித்திரன், ஐஸ்வர்யவான்கிற ஒரு பணக்காரன். பணக்காரன் இல்லை, யாரெல்லாம் தன்னுடைய ஸ்டேட்டஸை நினச்சி பெருமை உள்ளவராக இருக்காங்க அவங்களாம் ஐஸ்வர்யவான். பணம் இருந்தால் மட்டும் ஐஸ்வர்யவான் இல்லை, நான் 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 அப்படி இருக்கிறவங்களாம் ஐஸ்வர்யவான். ரெண்டு பேரும் செத்து போனான் ஒரு நாள். லாசர் ஆபிராமுடைய மறியில் போயிருந்தார். அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் இருந்தார். அவர் இருக்கிற வரையும், ரெண்டு பேரும் பூமியில் இருக்கிற வரையும் அந்த தரித்திரன் மேலேயே பார்த்துக்கிட்டு இருந்தான், எதா கிடைக்குமா, மிச்ச மீதி எதா போடுவாரா, தன் பாசியை ஆட்ட ஆசை விழனா இருந்தான். அவர் வேண்டான்னு போடுவார அந்த சாண்ட்விட்ச். எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க சாண்ட்விட்ச்? சைடை வெட்டிட்டு தான் சாண்ட்விட்ச் போடுவாங்க, ஒரிஜினலாக ரெண்டு சைடையும் வெட்டிடுவாங்க. அப்புறம் இடையில் காய்கறி வைப்பாங்க, சட்னி வைப்பாங்க, வெண்ணெய் வைப்பாங்க. அந்த சைடை வெட்டினா தான் நல்லாயிருக்கும். அந்த வெட்டுற சைடு தனக்கு கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருந்தார் அந்த ஏழை தரித்திரன் லாசர். இவர் அதெல்லாம் கழித்து போட்டார், சுவை இருக்காதுன்னு. ஏன்னா சைடு தீஞ்சிருது, தீப்பட்டு அந்த ஓவனில் தீப்பட்டு அதெல்லாம் தீஞ்சிருது ப்ரெட்டில், அதை தூக்கி போட்டார். ஆனால் இவர் என்ன பண்ணார், தெளிவாக உலகத்தில் வாழ்ந்தார். இல்லாத குறை, எதா கிடைக்குமா, எதா கிடைக்குமா, எதா கிடைக்குமா. எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறிடு. அழகாக சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, கால பான்மை கூப்பிடுகிற எளியவனுக்கும் உதவியற்ற திக்கற்றவனுக்கும். யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடுறோமோ, கூப்பிடுற மக்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். தகப்பனே, இந்த இரவு உணவு எனக்கு இல்லை, ஏதோ தாங்க. ஜிஎல் சார்ஜ் முல்லர் இவ்வாறு சொல்கிறார். ஒரு உங்கள் பாஸ்டர் மாதிரி, அசோக் மாதிரி ஒரு பாஸ்டர் சார்ஜ் முல்லர் சர்ச் ஆரம்பித்தார். சர்ச்சில் 10,000 பேரோ 15,000 பேரோவான். ஆண்டவர் சொன்னாரா, நீ ஒரு
ஹாஸ்டல் ஆரம்பினாராம். திருச்சபை மக்கள்கிட்ட சொன்னாராம், மூப்பர்கள் அதெல்லாம் வேண்டாம், ஹாஸ்டலுக்கு நிறையா பணம் செலவாகும், நாங்கள் தர முடியாதுன்ட்டாங்களாம் திருச்சபை மூப்பர்கள். திரும்ப பேசினாராம், ஆண்டவர் சொன்னார் நான் சொல்ல நீ ஆரம்பிடா, அவங்ககிட்ட போயிட்டா மனுஷன்ட கேட்குறேன்னாராம். ஹாஸ்டல்னால் ஏழை பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்குறது, எந்தவித வருமானம் இல்லாமல் அவர் ஆரம்பித்தாராம், எந்தவித அடிப்படை வசதி இல்லாமல் ஆரம்பித்தாராம். ஒரு நாள் இரவு சின்ன பிள்ளைகளுக்கு உணவு இல்லை, கண்ணீர், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாராம். இரவு 10:30 ஆகிட்டு உணவு வரல, பசி, அந்த பிள்ளைகள் துடிக்குது, கண்ணீரோடு அந்த பிள்ளைகள் இருக்குது. கண்ணீரோடு அந்த பிள்ளைகள் இருக்கிறப்போ என்ன சரியும் தெரில, அந்த பிள்ளைகள் தூங்க மாட்டுது பசியில். சின்ன பிள்ளை பசி வந்தாலும் 2 வயசு, 3 வயசு, 4 வயசு, 5 வயசு, இவர் ரூமை பூட்டிக்கிட்டு போய் முட்டி போட்டு நின்றுட்டாராம். நீ தான் ஆரம்பிக்க சொன்ன, இப்போ அந்த பிள்ளைகள் தூங்கலை, என்னால் பார்க்க முடியல, நான் என்ன செய்யணும் தெரிலன்னு முழங்காலன்னு தன் தகப்பனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். ஒரு சில நிமிடங்களில் ஒருத்தர் வந்து கதவை தட்டினாங்க. எதுக்குப்பா தட்டுறீங்கன்னு திறந்தா, அவங்க பால் கொண்டு போன அந்த டேங்கர், அந்த ஃப்ளாஸ்க், அந்த பால் வண்டி ரிப்பேர் ஆகிட்டு அந்த ஃப்ளாஸ்க் வந்து 8 மணி நேரம் தான் வேலை செய்யும், அதுக்கப்புறம் பாலுடைய கூலிங் போயிடும், புளிச்சிரும். அப்போ பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு கொடுத்தாங்களாம், அந்த மெயின் ரோட்லன்னு கொடுக்குறாங்க. இன்னும் நிறையா இருக்குது, அப்போ என்ன செய்யுதுங்கிறப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே ஒரு ஹாஸ்டல் ஒருத்தர் வச்சுருக்காரு, ஏழை பிள்ளைகளை வச்சுருக்காரு, அங்கே உங்களுக்கு கொண்டே கொடுங்கன்னாங்களாம். ராத்திரி 11:30 தேவையான பால் வந்துச்சான். நம்ம ஆண்டவத்தை எப்பெல்லாம் அது ஜார்ஜ் முல்லருக்கு மட்டும் இல்லை, நமக்கும் கொடுக்கும் ஆண்டவர். என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள். நம்ம ஆண்டவுடைய சன்னிதானத்தில் காத்திருக்கிறப்போ புயல் வரலாங்க, வெள்ளம் வரலாங்க, ஆனால் நமக்கு உணவு இல்லாமல் போகாதுங்க. ஏற்ற விலையில் உணவு கொடுக்கும் ஆண்டவர், ஏற்ற விலையில். 2016 500-1000 ரூபா நோட்டு செல்லாது. ஜார்க்கண்டில் இருந்தேன், பசியோடு வந்ததே இல்லை, 500 டீ குடிச்சிட்டு 500 ரூபா கொடுத்தேன். பேப்பர் சார்னார் அவர், அந்த கடைக்கார், இது திஸ் இஸ் பேப்பர், நோ வேல்யூடுன்னார், இது செல்லாதுன்னார். 15 பேருக்கு ஃப்ரீயாக டீ கொடுத்தார், போயிட்டு வாங்க சார்ன்ட்டார். அந்த 500 ரூபா தாலே எனக்கு இந்த பேப்பர் வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்கன்ட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பெரிய அந்த புழல் ஏரி பூண்டி எலிச்சம்பரம் பக்கம் ஒரே நாள் திறந்து விட்டாங்க, ஒரே டைமில் 3 நாள் உணவு கிடைக்கல, வெள்ளம். ஆனால் நான் ஒரு வேளை கூட சாப்பிடாமல் இருந்ததில்லை, ஒரு வேளை கூட வெயிட் பண்ணேன், ஏன்னா பசி என்னால் தாள முடியாது. பசி வந்தால் லோ சுகர் ஆகிடும், லோ சுகர் ஆனால் மயக்கம் வந்துடும், வாமிட் வந்துடும், மரணப்படுக்கைக்கு போயிடுவேன். அப்புறம் ஒரு வேளை கூட உணவு இல்லாமல் இருந்ததில்லை, ஏடிஎம்மை நம்பினதில்லை, ஏன்னா இன்றைக்கும் ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு ஆண்ட இல்லை, வச்சுக்கல. எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் காசுலனா யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது வாழ்க்கையில். எந்த இந்தியா ஃபுல்லாக எந்த இடத்துல போயிருந்தாலும் யாராவது ஒருத்தர் வருவாங்க தெரிஞ்சவங்க, காசு இல்லைன்னா கொடுக்குறதுக்கு. அப்படிப்பட்ட ஆண்டு எந்த நிலைமையில் ட்ரெயினில் போகிறோம், ரிசர்வேஷன் இல்லை, ரிசர்வேஷன் இல்லாமல் என்னால் வர முடியாது, ஆனால் அதுக்கேற்ற ஒரு டிடியை கொண்டாந்து ஆண்டவர் விடுவார். இந்த பெர்த்தில் படுக்க முடியாது, அதுக்கேற்ற ஒரு டிடியை கொண்டாந்து விடுவார். எனக்கு ஒரு காலையும் நீ கைவிடுறதில்லை, ஏன்னா அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, என் சமூகம் உனக்கு முன்னால் மை ப்ரெசன்ஸ் வித் யூங்கிறார், பிஃபோர் யூங்கிறார், ஐ டு நாட் லெஃப்ட் யூங்கிறார். அந்த ஆண்டவர் எப்போவுமே நம்மளை என்ன பண்ணுறதில்லை, என்னையும் மட்டும் இல்லை, இந்த வில்லியம் ஐயா மட்டுமல்ல, மத்தியாஸ் ஐயா மட்டுமல்ல, அந்த மைக்கேல் ஐயா வந்திருக்கார், நல்ல டான்சர், அவருக்கு 6-8 அடித்து விட்டிங்கன்னா நல்ல உங்களுக்கு தெரிஞ்சவர் தான், நல்லா ஆடுவார், ஒரு பெரிய பாஸ்டருடைய பையன். ஆனால் நீ என்றைக்கு ஆண்டோடைய கட்டளை மீறி வெளியே போறி, அன்னைக்கு ஆண்டவர் உனக்கு தொந்தரவு கொடுத்துட்றாரு. எதை சொல்கிறாரு, நான் விதிக்கிற கட்டளை கருத்தாய் கை கொள்வாயானால். உபாகம் 28, உலகத்தில் சகல ஜாதி உன்னே என் கட்டளின் பெண் நட, மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள்ங்கிறார். கட்டளையில் நடக்க நம்ம மனம் திரும்பணும், மனம் திரும்பப்போ நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, விடுதலை கொடுக்க ஒரு ஜீவனில் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அது அசோக் பாஸ்டருக்கு மட்டுமல்ல, வில்லியம் பாஸ்டருக்கு மட்டுமல்ல, மத்தியாஸ் பாஸ்டருக்கு மட்டுமல்ல, அழகாக கீபோர்டு போடுற அருமையான அன்பு தம்பிக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் அவரை நோக்கி உண்மையாக பார்க்குறோமோ அந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. அன்புக்குரிய அன்பு பிள்ளைகளே, மீண்டுமாய்
சங்கீதம் 119:92 இவ்வாறு சொல்லுது, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராது இருந்தால் என் துக்கத்தில் நான். அவருடைய வேதம் வந்து எனக்கு மன மகிழ்ச்சி, எப்பொழுதும் ஜாய். அவர் சொல்ல எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்.